أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم அகிலங்களுக்கெல்லாம் ரப்பாகியவனிடம் இருந்து அருளப்பட்டுள்ளது இவ்வேதம் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆயினும் அவர்கள், இவர் இதை இட்டுக்கட்டி கற்பனை செய்து கொண்டார் என்று உம்மை பற்றி கூறுகிறார்களா? அவ்வாறல்ல, இவர்களுக்கு உமக்கு முன் அச்சமூட்டி எச்சரிப்பவர் வந்ததில்லையோ அந்த சமூகத்தாருக்கு? அவர்கள் நேர்வழியில் செல்லும் பொருட்டு நீர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக உம்முடைய ரப்பிடம் இருந்து வந்துள்ள உண்மை வேதமாகும். அல்லாஹ்தான் வானங்களையும் பூமியையும் இவ்விரண்டிற்கு இடையில் இருப்பவற்றையும் 6 நாட்களில் படைத்து பின் அரசின் மீது தன் ஆட்சியை நிலைப்படுத்தினார். அவனை அன்றி உங்களுக்கு உதவியாளரோ பரிந்து பேசுவோரோ இல்லை. எனவே இவற்றையெல்லாம் நீங்கள் நினைந்து சிந்திக்க வேண்டாமா? வானத்திலிருந்து பூமி வரையிலும் உள்ள காரியத்தை அவனே ஒழுங்குபடுத்துகிறான். ஒருநாள் ஒவ்வொரு காரியமும் அவனிடமே மீண்டு செல்லும். அந்த நாளின் அளவு நீங்கள் கணக்கிடக்கூடிய 1000 ஆண்டுகளுக்கு சமமாகும். அவனே மறைவானதையும் வெளிப்படையானதையும் நன்கு அறிந்தவன். அன்றியும் அவனே யாவற்றையும் மிகைத்தவன், அன்புடையோன். அவனே தான் படைத்துள்ள ஒவ்வொரு பொருளையும் அழகாக்கினான். இன்னும் அவன் மனிதனின் படைப்பை களிமண்ணிலிருந்து ஆரம்பித்தான். பிறகு நழுவும் அற்ப துளியாகிய இந்திரிய சத்திலிருந்து அவனுடைய சந்ததியை உண்டாக்கினான். பிறகு அவன் அதை சரி செய்து அதனுள்ளே தன் ரூஹிலிருந்து ஊதினான். இன்னும் உங்களுக்கு அவன் செவி புலனையும் பார்வை புலன்களையும் இருதயங்களையும் அமைத்தான். இருப்பினும் நீங்கள் நன்றி செலுத்துவது மிகச் சொற்பமே ஆகும். நாம் பூமியில் அழிந்து போய்விடுவோமாயின் மெய்யாக நாங்கள் படைப்பாக அமைக்கப்படுவோமா எனவும் அவர்கள் கூறுகின்றனர். ஏனெனில் அவர்கள் தங்கள் இறைவனை சந்திப்பதையே நிராகரிப்போராயிருக்கிறார்கள். உங்கள் மீது நியமிக்கப்பட்டிருக்கும் மலக்குல் மவுத் தாம் உங்கள் உயிரை கைப்பற்றுவார். பின்னர் நீங்கள் உங்கள் ரப்பிடம் மீள்விக்கப்படுவீர்கள் என்று நபியே நீர் கூறும். மேலும் இக்குற்றவாளிகள் தம் ரப்பின் முன் தலை குனிந்தவர்களாய், எங்கள் ரப்பே, நாங்கள் இப்பொழுது பார்த்துக் கொண்டோ கேட்டுக் கொண்டோ, ஆகவே நீ உலகுக்கு எங்களை திருப்பி அனுப்பிவை, நாங்கள் நற்கருமங்களையே செய்வோம், நிச்சயமாக நாங்கள் நம்பிக்கையில் உறுதி உள்ளவர்களாக ஆகிவிட்டோம் என்று சொல்லும் போது, நபியே நீர் பார்ப்பீராயின் அவர்களுடைய நிலையை நீர் அறிந்து கொள்வீர். மேலும் நாம் நாடியிருந்தால் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் நேர்வழியை நாம் கொடுத்திருப்போம். ஆனால் நான் நிச்சயமாக நரகத்தை ஜின்களையும் தீய மனிதர்களையும் ஆகிய யாவரையும் கொண்டு நிரப்புவேன் என்று நம்மிடம் இருந்து முன்னரே வாக்கு வந்துள்ளது. ஆகவே உங்களுடைய இந்த நாளின் சந்திப்பை நீங்கள் மறந்திருந்ததன் பயனை அனுபவியுங்கள். நிச்சயமாக நாமும் உங்களை மறந்துவிட்டோம். மேலும் நீங்கள் செய்த தீவினையின் பயனாக என்றென்றும் நிலையான வேதனையை அனுபவியுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். நம் வசனங்களில் மேல் நம்பிக்கை கொண்டோர் யாரெனில் அவர்கள் அவற்றை பற்றி நினைவூட்டப்பட்டால், அவர்கள் விழுந்து சுஜூது செய்தவர்களாக தம் இறைவனை புகழ்ந்து துதிப்பார்கள். அவர்கள் பெருமையடிக்கவும் மாட்டார்கள். அவர்களுடைய விழாக்களை படுக்கையிலிருந்து தூக்கத்தை துறந்து உயர்த்தி அவர்கள் தங்களுடைய இறைவனை அச்சத்தோடும் நம்பிக்கை ஆர்வத்தோடும் பிரார்த்தனை செய்வார்கள். மேலும் நாம் அவர்களுக்கு அளித்ததிலிருந்து தான தர்மங்களில் செலவும் செய்வார்கள். அவர்கள் செய்த
நற்கர்மங்களுக்கு கூலியாக மறைத்து வைக்கப்பட்டுள்ள கண் குளிர்ச்சியை, மறுமையின் பேரின்பத்தை எந்த ஓர் ஆன்மாவும் அறிந்து கொள்ள முடியாது. எனவே அத்தகைய மூமினானவர் வரம்பு மீறிய பாவியைப் போலாவாரா? இருவரும் சமமாக மாட்டார்கள். எவர்கள் ஈமான் கொண்டு சாலிகான நல்ல அமல்களை செய்கிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் செய்யும் நற்கருமங்களின் காரணமாக சுவனபதிகள் தங்கும் இடங்களாகி அங்கு அவர்கள் விருந்தினராய் உபசரிக்கப்படுவார்கள். ஆனால் எவர்கள் வரம்பு மீறி பாவம் செய்தார்களோ அவர்கள் தங்குமிடம் நரக நெருப்புத்தான். அவர்கள் அதை விட்டு வெளியேற நாடும் போதெல்லாம் அதிலேயே மீண்டும் தள்ளப்பட்டு எதனை நீங்கள் பொய்ப்பித்துக் கொண்டிருந்தீர்களோ அந்த நரக நெருப்பின் வேதனையை அனுபவியுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். மேலும் அவர்கள் பாவங்களிலிருந்து திரும்பிவிடும் பொருட்டு பெரிய வேதனையை மறுமையில் அவர்கள் அடைவதற்கு முன்னதாகவே இம்மையில் சமீபமான ஒரு வேதனையை அவர்கள் அனுபவிக்கும்படி செய்வோம். எவன் தன்னுடைய ரப்பின் வசனங்களைக் கொண்டு நினைவுபடுத்தப்பட்ட பின்னரும் அவற்றை புறக்கணித்து விடுகிறானோ அவனை விட அநியாயக்காரன் எவன் இருக்கிறான்? நிச்சயமாக நாம் இத்தகைய குற்றவாளிகளை வேதனை செய்வோம். நிச்சயமாக நாம் மூசாவுக்கு அவ்வேதத்தை கொடுத்தோம். எனவே அவர் அதை பெற்றதை பற்றி சந்தேகப்படாதீர். நாம் அதனை இஸ்ராயலின் சந்ததிக்கு வழிகாட்டியாகவும் ஆக்கினோம். இன்னும் அவர்கள் பொறுமையுடன் இருந்து நம் வசனங்கள் மீது உறுதியாக நம்பி ஏற்றுக்கொண்டபோது நம்முடைய கட்டளைப்படி நேர் வழிகாட்டும் தலைவர்களை, இமாம்களை அவர்களில் நின்றும் உண்டாக்கினோம். அவர்கள் எவ்விஷயத்தில் அபிப்பிராய வேதம் கொண்டார்களோ அது பற்றி கியாம நாளில் உம்முடைய ரப்பு நிச்சயமாக அவர்களிடையில் தீர்ப்பு செய்வார். இவர்களுக்கு முன்னர் நாம் எத்தனையோ தலைமுறையினரை அழித்திருப்பதும் அவர்கள் வசித்திருந்த இடங்களில் இவர்கள் நடந்து திரிவதும் இவர்களுக்கு நேர்வழியை காட்டவில்லையா? நிச்சயமாக இதில் தக்க அத்தாட்சிகள் இருக்கின்றன. இதற்கு இவர்கள் செவிசாய்க்க மாட்டார்களா? அவர்கள் இதையும் கவனிக்கவில்லையா? நிச்சயமாக நாமே வறண்ட பூமியின் பக்கம் மேகங்களை அனுப்பி மழை பெய்வித்து அதிலிருந்து இவர்களும் இவர்களுடைய கால்நடைகளும் உண்ணக்கூடிய பயிர்களை வெளிப்படுத்துகிறோம். அவர்கள் இதை ஆய்ந்து நோட்டமிட வேண்டாமா? நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் வாக்களிக்கப்பட்ட அந்த வெற்றி தீர்ப்பு நாள் எப்பொழுது வரும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அந்த வெற்றி தீர்ப்பு நாளின் போது நிராகரிப்போர் நம்பிக்கை கொள்வது அவர்களுக்கு பயனளிக்காது. அவர்களுக்கு தவணையும் கொடுக்கப்பட மாட்டாது. ஆகவே நீர் அவர்களை புறக்கணித்து அந்நாளை எதிர்பார்ப்பீராக. நிச்சயமாக அவர்களும் அதை எதிர்பார்ப்பவர்கள்தான்.